இது பண்ணுறாடா. எனக்கு தெரிஞ்சு பேயோட்ட கழுவி தான் மச்சி. பில்லி சுனி அமைக்கிறதுல பிஹெச்டி முடிச்சிருப்பா போல. ஆம்பளை பேய் இந்த ஓட்டு ஓட்டுறான்னா பொம்பளை பேய் மாட்டினா சும்மாவா விடுவா? என்ன குத்துனி அல்ல சிக்குனடி. எப்படி வாங்க எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணுறேன். எத்தனை பேர்? நாலு பேர். டேய் எடுத்து போய் கூட. ஏய் கத்தத இந்தாங்க. என்னடா அது, ஆவியை பிடிச்சி டம்ளர்ல அடைச்சிட்டாங்களா? சுண்ட கஞ்சிப்பா. சுண்ட கஞ்சியா? அப்ப அது என்னடா? அது ஈவினிங் ரத்த பொரியலுக்கு ரெடி பண்ணுறாங்க. அப்ப அது சுண்ட கஞ்சி காய்ச்சிட போம்பளையா? இது டெதுக்கு எங்களை கூட்டிட்டு வந்த? ஏய் கொன்றுவேன். ரத்த எஃபெக்ட் எல்லாம் பார்த்த உடனே ரத்த காட்டேரி நினைச்சேன்டா. சுண்ட கஞ்சியை குடிச்சிட்டு அறபோதில் உளறியாடா அப்பாளி கூப்பிட்டோம். அச்சா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதரா. விஷயா கூப்பிட்டு வீட்டை விட்டு வெளில போயிடலாம்டா. வா மச்சி போலாம். அது அவளை விட்டு போகாது. அப்போ என்னடா வழி? அந்த பொண்ணை எங்க கூட்டிட்டு போனாலும் அது அவளை தொடரும். அந்த பேயை நீங்க ஓட்டணும். அதுக்கு ஒருத்தன் இருக்கா? இஸ் தி ஸ்பெஷலிஸ்ட். யார் அந்த ஸ்பெஷலிஸ்ட்? கோஸ்ட் கோபால் வர்மா. I will kill you man. Go away. ஸ்கைப்ல கொண்டாட்டிக்கிட்ட தான் பேசுவாங்க. இவன் பேய் கிட்ட பேசுறான். ஏய் யாரு கிட்ட? இவன் காட்டுன காட்டுல அது அவன அந்த காட்டு காட்டுது. I'm coming for you. I am waiting. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த பேய் ரொம்ப வயலண்டான பேயா இருக்கணும். ஆமா வெரி டேஞ்சரஸ் பேய். So it needs some special equipments. Take the holy water. ஹோலி வாட்டரா? இது சாதாரண தண்ணி இல்ல. என்ன சாமி கள்ளச்சாராயமா? அந்தம்மா சுண்ட கஞ்சி காய்ச்சறாங்க, நீங்க கள்ளச்சாராயம் காய்ச்சறீங்களா? யோ இது ஒரு புனித நீர். உலகத்துல உள்ள எல்லா ஆறுகளிலிருந்தும் ஒவ்வொரு சொட்டா சேகரிக்கப்பட்ட மந்திரிக்கப்பட்ட நீர். ஏமா சுந்தரி எடுமா அந்த முந்திரி. என்ன சாமி முந்திரி பருப்பு பேய் ஸ்ட்ரென்த்துக்கா? இது மந்திரிக்கப்பட்ட முந்திரிடா மூதேவி. இத பேய் மேல போட்டா பயந்தடிச்சு ஓடும். இன்னைக்கு நைட் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, நான் அந்த வீட்டுக்கு வர்றேன். இன்னைக்கு நானா அந்த பேயா பாத்துறேன் பாத்துறேன். நிஷா, நிஷா ஹே, என்னடா இது பைத்தியக்காரத்தனமா? காமெடியா ஒருத்தனை உட்கார வச்சிருக்கீங்க, யார் இவன்? என்னப்பா பேய் வரும்? நீங்க பச்சை மன ஒரு பொண்ணு தான் வந்து நிக்குது சார். அதுல ஒரு சின்ன பிரச்சனை, அவங்களை யாராவது தொட்டாதான் பேய் வரும். தொட்டா பேய் வருமா? ஒரு பொண்ணை தொட்டா என்ன ஆகும்? எனக்கு தெரியும். ஆனா ஒரு பொண்ணை தொட்டா பேய் வரும்னு இப்பதான் தெரியும் எனக்கு. நம்மள மாதிரியே கவனம் போட்டுக்கால. யாராவது ஒருத்தர் போய் தொட்டிடுவாங்கப்பா. டேய் கதிர் யூடா. சாரி. அட தொட்டாமா போடா, போய் தொடுறா. கட்டி பிடிச்சிட்டு வரியடா. Thank you.
coming. You have never seen a mother like me. Come on, bro. Huh? Come on, bro. You can do it. Nice catch. நீ மட்டும் சோத்துல உப்பு போட்டு திங்கிற பையா இருந்தா இப்ப எங்களை அடி பார்க்கலாம். எங்க கோபால் சார் இருக்காரு. Take the human. Take the holy water. ப்ரொபசர் சார் குடி இந்தாங்க சார். கோபால் சார் பெரிய பெரிய காஞ்சரிங் பெயரே ஓட்டினவரு, அவருக்கிட்டே வா. அவர் கத்துக்கிட்ட மொத்த விஷயம் இறங்கி உனி எப்படி வரத்தார் பாரு. கோபால் சார் செம்மையா டியூன் ஆகி வந்திருக்காரு. அடப்பிக்காளி பசங்களா, அடப்பாடி அநியாயம். அப்படி கோபால் சார் குளிப்பாத்திட்டியடா. என்ன மன்னிச்சிருங்க கோபா. கோபால் சார் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அரிய சிறுவன் தெரியாம பண்ணிடுறீங்க. தண்ணீர் பரவாயில்ல, நம்மகிட்ட மந்திரிச்ச முந்திரி இருக்கு. முந்திரி கோபால் சார் நான் கொக்கா எடுக்கல. அந்த முந்திரிய என்னமா இப்படி பண்றீங்களாமா? டோன்ட் வரி பாய்ஸ், யாரும் கவலைப்படாதீங்க. நம்மளை சுத்தி மந்திர கயிறு இருக்குது. இதை தாண்டி உள்ள வந்துடும். நான் கோஸ்ட் கோபால் வருமா? என்னை தாண்டி பேய் வருமா? வருமா? வராது. வருமா? வராது கோபா. எவ்வளவு நல்ல சாமியார், இவரை போய் இப்படி அசிங்கப்படுத்திட்டா. ஏமா ஸ்ட்ராங் லேடி, ஐ எம் ஏ ஓல்டு பாடி. பாத்துமா பாத்து. மச்சான், நேத்து ஃபர்ஸ்ட் நைட்டு அஞ்சாவது படிக்கிறது இதை பத்தி தான் நிறைய பேசியிருக்கோம். இன்னெல்லாம் பண்ணியிருக்கானோ, ஐ திங்க் எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருப்பான். ஒன்றும் நடக்கல. ஏன் மச்சா, வெறும் குஸ்கா மட்டும் சாப்பிட்டியா? அதான் ஒன்றும் நடக்கலன்னு சொல்கிறேன். ஏய், என்கிட்டயே கதை விடாத. சின்ன வயசில் ஜெகன்மோகனி படத்தை நான் பயத்தோடு பார்த்தா, நீ ஜெயமாலனோட இடுப்பை பார்த்துட்டு சம்ம ஸ்ட்ரக்சர்னு சொன்னால் தானே நேத்து. உங்கள் வேலை மட்டும் பார்க்குறீங்களா? தேவையில்லாம் பேசாதீங்க. கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மச்சி எம்டி வர, என்ன விலைக்கு தெரியாமல் பூதம் வருது? Sir, profession is my first wife, sir. Super, wow. 5,000 increment. Okay. Thank you, sir. வாங்கிக்கிறா. ஏய், 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா அங்க வேலை செய்யாம போயும் போய் 5,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் இங்க வந்து வேலை செய்யற. John, sir. Yesterday night, what happened? அந்த நாய்க்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். முடி ஓட்டின முள்ள மன்றி இது பதில் சொல்லு. முள்ள மன்றி சொல்ல மாட்டியா? சார் கண்டனா சார், பம்பரிங் சார். ஓகே, தேங்க் யூ சார், தேங்க் யூ. டேய், இன்ன கந்தன் கருணை படத்துல வர முருகர் மாதிரி சிரிச்சினே போறான். டேய், வாட் டே மண்டே சார். வாட் மண்டே? சாரி சார். வாட் சாரியா? வாட்ன்ற ஒரே வார்த்தை கத்து வச்சு என்ன வா. சார் சார் சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். வாட் ஜான்? வைஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொன்னான். பட் காலிலேருந்து கையும் ஓடல காலும் ஓடல. ஒரு 2 hours பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுவோம் சார். டேக் ஃபுல் டே லீவ் சார். தேங்க் யூ ஸோ மச் சார். கோ சரிதி சார், வரேன் சார். டேய் சார் 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 சார், எனக்கு ஒரு 2 hours பர்மிஷன் கிடைக்குமா? ஒய் இல்லை, எதிர் வீட்டு ஆண்டி தேங்காய் பதம் என்ற சொன்னாங்க. திடீர்னு அப்புறம் வேணா நீ போப்பான்னு சொல்லிட்டாங்க. பட் கையும் ஓடல காலும் ஓடல. ஆண்டி ஞாபகமாகவே இருக்கு. பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவேன். நோ 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 நோ, வொர்க் ஃபர்ஸ்ட், வொர்க் ஃபர்ஸ்ட். டெஸ்ட் டிரைவ் போலாமா? கோ. தேங்க் யூ சீஃப். பண்ணிக்க. என்ன மச்சான் இப்படி நடிக்கிறா? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கையெழுத்து போட்டு ஹஸ்பண்ட் ஆயிடுவாங்களான்னா நேத்தி மட்டும் என்ன? இப்போ என்ன டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற? ஏ, அவன் அப்போ முன்னாடி அப்படி நடிக்கிறாடா. துண்டு மறந்துட்டீங்க, காஃபி சாப்பிடுங்க, கேக் வெட்டுங்க,
ஏய், அவகிட்ட உன்ன நீ குடிச்சு நீ சொல்லிருக்கியா? இல்ல இல்ல, அவ மட்டும் சொன்னே எதிர்பார்க்கற புருஷம்னா அப்படிதான் மச்சான். டேய், அவளுக்கு என் கூட இருக்க பிடிக்கலடா. அவ உன்கிட்ட சொன்னாளா? இன்னும் மாட உனக்கு புரியல? அவளுக்கு என்ன வேணும்ன்றது டிவோர்ஸ்டா? ஏய் ஜான், வாட் ப்ராப்ளம்? வாட் டைவர்ஸ்? நதிங் சார், எ ஸ்மால் ஃபேமிலி ப்ராப்ளம். வி வில் டேக் கேர் சார். யூ கோ சார். வாட் ஃபேமிலி ப்ராப்ளம்? ஈவினிங் கம் டு மை ஹோம், வி வில் டிஸ்கஸ். நம்ம வீட்டு பிரச்சனையா அந்த ஆள் வீட்டுல உட்காந்து பேசணும். Good evening guys. Good evening sir. Good evening sir. I got stuck in traffic. Wait for 2 minutes. Hi Adi. I am home. நரி ஊல ஓடுற மாதிரி கத்தின்னு போறான். பாரு, வீட்டு வேலைக்காரன் கூட நம்ம எம்டி மாதிரியே இல்ல. ஆமா. நான்தாமா உங்க பாஸ் என்ட்ரி. சாரி சார். உட்காருமா? என்ன சார், போகும்போது கோபிநாத் மாதிரி கோட் சூட்டோட போனீங்க, வரும்போது கொய்யாக்காய் வைக்கிற மாதிரி லுங்கியோட வரீங்க. இதான் நம்ம ஒரிஜினல். என்ன சார் இப்படி கேக்குறீங்க? உங்க மூஞ்ச காமிச்சு பயம்பூர்த்தி 300 குழந்தைங்க சோறு ஊட்டலாம் இல்ல மச்சான்? இல்ல, அவ்வளோ லோக்கல் மூஞ்சின்னு சொல்ல வந்தேன். மீன் புரை கடையில் வந்துச்சா? This is my favorite item. வேலைக்காரியா? ஏய் மீன்டா. அட, எடுத்துக்கோ பா. சார், கூப்பிட்டு இருந்தீங்க. ஜானு, செயின் இருக்குது நம்ம தொழில். சார், தங்க செயின் 10th 2 தப்பா பையல ஆயிட்டேன். ஏன்னா இந்த மண்டையில படிப்பே ஏறாது. இந்த மண்டையில பேனே ஏறாது. படிப்பு எப்படி சார் ஏறும்? அட, இருப்பா. பெசன் இருக்கு, செயின் இருக்கு. போக ஒரு தடவை ஒரு பொண்ணோட செயின் இருக்கும்போது அவன் மூஞ்சை பார்த்தேன். பார்த்தோட பிடிச்சிச்சு வா. எது போலீஸா? கேளுப்பா, அந்த பொண்ணை பிடிச்சிச்சுனா போ. அப்பெல்லாம் எனக்கு வந்து பையிலன்னு சொல்ல தெரியாது. ஏமா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்க மாட்டேன். அவன் என்ன சொன்னா? செயின் அந்த கையெடு, 10th பாஸ் பண்ணிட்டு வா, அப்புறம் பார்க்கலாம். நானும் 10th பாஸ் பண்ணிவிட்டு அவளை போய் பார்த்தேன். எம்பிஏ முடிச்சுட்டு வா, அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு படித்து எம்பிஏ முடிச்சுட்டு அவளை போய் பார்த்தம்மா, கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அப்போ தான் தெரியுது அவங்க அப்பா யாரும் நம்ம சோறு ஓனர்னு. ஓனர் லட்டு மாதிரி பொண்ணையும் கொடுத்து ஆபீஸ் சாவியை என் கையில் கொடுத்தாரு. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, என்னைக்கு என் லவ்வை வெளியே சொன்னனோ அப்போ தான் என் லைஃபே ஸ்டார்ட் ஆச்சு. என்னைக்கு ஓலவா நீ வெளியே சொல்றியோ அப்பதான் லைஃபே ஸ்டார்ட் ஆகும்பா. சும்மா கம்முன உட்கார்ந்திருந்தா எதுவும் நடக்காதுப்பா. கேட்டுக்கோ. சரக்கடுத்துங்கப்பா. சார், நான் சரக்கடிச்சா என் பொண்டாட்டிக்கு பிடிக்காது. சூப்பர்ப்பா. ஜான், இன்னிலிருந்து உன் லைஃபே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ போலாம்பா. தேங்க்யூ சார். மச்சான். ஓகே சார், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நான் பிபி ப்ரமோட்டர்ஸ் கம்பெனியின் அனைத்து விஷயங்களிலும் சரி, விவகாரத்திலும் சரி, திரு எம் முருகன் அவர்கள் எடுக்கும் முடிவுகளில் தலையிட மாட்டேன் என்றும், மூக்கை நுழைக்க மாட்டேன் என்றும், தூரத்தில் நின்று வேடிக்கை மட்டும் பார்ப்பேன் என்று மனமாற உறுதியளிக்கிறேன். இப்படிக்கு போலீஸ் பாண்டி.